அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவரவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாற்கு நற்செய்தியிலே இயேசு ஒவ்வொரு முறையும் தன் பாடுகளை முன்னறிவிக்கும் போது அதற்கு நேர்மாறான செயல்பாட்டை சீடர்கள் மேற்கொள்வதை பார்க்கிறோம். பாடுகளை முதல் முறையாக முன்னறிவித்த போது எதிர்ப்பு சீமோன் பேதுருவிடமிருந்து வந்தது. இரண்டாம் முறை பாடுகளை முன்னறிவித்த பிறகு சீடர்கள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டனர். மூன்றாம் முறை பாடுகளை முன்னறிவித்த பிறகு யாக்கோபும் யோவானும் பதவி கேட்கின்றனர். இயேசுவை பொறுத்தளவிலே அவரது பாடுகள் மற்றும் சிலுவை சாவு என்பவை அவரது துன்பங்கள் ஏற்கும் தன்மையையும் தன்னையே வறுமையாக்குதலையும் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் சீடர்களோ அதற்கு நேர்மாறாக துன்பமில்லாத வாழ்வுக்கு ஏங்கக்கூடியவர்களாகவும் தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் பதவியாசை பிடித்தவர்களாகவும் இருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இயேசுவின் மனநிலைக்கும் அவரை பின்பற்றுபவர்களாக தங்களை கருதிக்கொள்பவர்களின் மனநிலைக்கும் இடையே எவ்வளவு வேறுபாடுகளும் வித்தியாசமும் இருக்கிறது என்பதே இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்ற படிப்பினை. இயேசு பணிவாழ்வுக்கு தூண்டுகிறார், நாமோ பகட்டான வாழ்வுக்காக ஏங்குகிறோம். இயேசு தற்கையளிப்புக்கு நம்மை அழைக்கிறார், நாமோ தன்மையை சிந்தனையிலேயே வாழ்கிறோம். பிறர் நலனுக்காக நம்மை வறுமையாக்க இயேசு அழைக்கிறார், நாமோ நம் நலனுக்காக பிறரை வறுமையாக்குகிறோம். வெளிப்படையாக பார்க்கும் போது வாழ்வு தரக்கூடியதாக தோன்றக்கூடிய பணம் பதவி முதலானவற்றை பின்னுக்கு தள்ளவும் உண்மையிலேயே வாழ்வை கொண்டு வரக்கூடிய காரியங்களான துன்பங்கள் சுய வறுமையாக்கல் முதலியவற்றை நமதாக்கவும் இயேசு அழைக்கிறார். என் வாழ்வில் நான் எதில் அதிகமாக பயணம் செய்கிறேன்? சுய சிந்தனையால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதர்களைப் போல காலியான மனிதர்கள் எவரும் கிடையாது என்ற சிந்தனைகளை முன்வைத்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.